ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம இந்த குரு பெயர்ச்சி 2021-22 ஆண்டிற்கான பலன்களை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப் காண்பணும். கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக தருவேன். எண்கணித ரீதியாகவும் ராசியின் அடிப்படையிலும் ஒவ்வொரு எண்களுக்குமே அதற்குரிய ராசி அம்சமும் இருக்கு. அந்த அம்சத்தையும் உட்படுத்தி தான் இந்த பலன்களை இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன். சரி, இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே குரு வந்து வக்ரகதியில் இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி வந்து 14/9/2021 ஆகுது. அது கும்பத்திலிருந்து மகரத்திற்கு மறுபடியும் வராரு. மறுபடியும் இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு 18/10/2021 மெல்ல மெல்ல நகர ஆரம்பிப்பார். அது எப்போ பூர்த்தி ஆகணும்னு கேட்டிங்கன்னா 13/11/2021 கும்பத்தை சென்று அடைவார். அதிலிருந்து குரு வந்து உங்களுக்கு கும்பத்தில் தான் இருப்பார். எப்போ வரைக்கும் இருப்பார்னு கேட்டிங்கன்னா 15/11/2022 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். அங்கேருந்து என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும், அதாவது 1-31 தேதிகளில் பிறந்தவர்களுக்குமான எண்கணித ரீதியான குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் அந்தந்த எண்களுக்குரிய ராசி அடிப்படையிலான பலன்களும் இங்கே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, அந்த குரு பெயர்ச்சி காலத்திலையும் எல்லாருக்கும் வந்து 100% பெனிஃபிட்னு இருந்துடாது, எல்லாருக்குமே வந்து 100% வந்து லாஸ்னு இருந்துடாது. பலன்கள் கம்மியாக கிடைப்பவர்களுக்கும் ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் வந்து நல்லது நடக்கக்கூடிய அம்சங்கிறது இருக்கவே செய்யும். அதையும் நான் குறிப்பிட்டு இதில் நான் சொல்கிறதா இருக்கேன். ஒவ்வொரு தேதிக்கான அந்த விஷயங்களையும் பொறுமையாக முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பதிவின் இறுதியில் உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த தேதிக்கும் பெயருக்குமான விஷயங்களை பற்றியும் நான் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்ல போகிறேன். அதன் மூலமாக உங்களுக்கு இலவச பலன்களும் நான் அனுப்பி வைப்பேன். அதை பற்றின தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனுக்குரிய 5/14/23 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் மற்றும் புதனின் ஆதிக்க ராசிகளான மிதுனம் மற்றும் கன்னி இந்த ராசியை சேர்ந்தவர் உங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம், அதாவது 13/11/2021 15/11/2022 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஒரே வரியில் சொல்லணும்னா, ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, 5ஆம் வீட்டை பார்க்குறாரு குரு, வேற என்ன வேணும். 5ஆம் வீட்டை பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் விலகுது. 5ஆம் வீடுங்கிறது இந்த எண்ணிற்கான ஸ்தானம்தான், இந்த ராசிக்கான ஸ்தானம்தான். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் இவ்வளோ நாள் என்னென்ன விஷயங்கள்லாம் பெண்டிங் இருந்துச்சோ அந்த பெண்டிங்கான ஃபைல்லாம் தூக்கி கொண்டாந்து வச்சு ஒன்று ஒன்றா டக்கு டக்குன்னு எதை முடிக்கணுங்கிறத மட்டும் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். அது அதற்கான வாய்ப்புகள் இந்த வருட முடிவுக்குள்ளார ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிக்கும். ஆனால் அதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும். இப்போ ஒரு கடன் சிக்கல் இருக்குது, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கல்யாண வயதில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து வரன் தேடுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்காமல் நீங்கள் வேறு வேலையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நடக்கலையேன்னு சொல்லக்கூடாது. இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சி எடுங்க. கடன் சிக்கலை தீர்க்கணும்னா எப்படி தீர்க்கலாம், அதுக்கு என்ன வருவாய் நமக்கு தேவை அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக எழுதி வைங்க. வரன் தேவைப்படுதுன்னா அதற்கான முயற்சி எடுங்க. அதற்கான வாய்ப்பை வந்து கரெக்டாக கொண்டாந்து கொடுப்பார் குரு பகவான் இந்த காலகட்டத்தில். ஏன்னா அவருடைய பார்வை, முழு சுப பார்வைங்கிறது வந்து உங்களுடைய அமைப்பில், உங்களுடைய எண்ணில் பதியுது, ராசியில் பதியுதுங்கும் போது இந்த காலகட்டம்ங்கிறது வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத காலகட்டம். அதுவும் இந்த 5ஆம் வீட்டின் பார்வை அப்படிங்கிற அம்சம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு குடும்ப சந்தோஷத்தை கொண்டு வரும், பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரும், வீட்டில் வந்து மழலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு சுப வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இவ்வளோ நாள் அதெல்லாம் இல்லையே அப்படின்னு ஏங்கி தவித்தவர்களுக்கான மிகச்சிறந்த ஒரு நல்ல வாய்ப்புகளை வந்து குரு பகவான் தரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லணும். நீங்கள் நிறைய வந்து குரு மகான்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா நமக்கு சிரமங்கள் வரும்போது மட்டும்தான் கடவுளை நோக்கி நம்ம பிரார்த்தனை பண்ணணுங்கிறது கிடையாது, அழுது புலம்பணுங்கிறது கிடையாது. நமக்கு நல்லது நடக்கும்போதும் அதற்கான நன்றிகளை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி உயிரினுடைய கடமை அது. அதனால உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஷிரடி சாய்பாபா போன்ற குரு மகான்களை நிறைய
வணங்கி நன்றி சொல்லுங்க, உங்க வாழ்க்கை வந்து சீரடைய போகுது, நன்மைகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நல்ல தகவல்களை கேள்விப்பட்டதுக்கே நீங்க போய் நன்றி சொல்லுங்க. நிச்சயம் வந்து அடுத்தடுத்த வரக்கூடிய காலங்களில் 2022 11வது மாதத்துக்குள்ளார நிறைய நல்ல விஷயங்களை நீங்க வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க. இதுவரைக்கும் சரியான ஜாப் அமையல, எனக்கு வந்து சரியான சேலரி கிடைக்கல அப்படின்னு ஏங்கி தவித்தவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் வந்து பெருசாக எனக்கு வந்து ஒரு ஃப்ளரிஷிங் ஆக முடியல, நஷ்டமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு லாபங்கள் கிடைப்பதும், இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருடத்தில் பூர்த்தியாக போகுது, உங்களுடைய சிரமங்கள் அனைத்தும் நிவர்த்தியாக போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த வருட காலங்களில், இந்த குரு பெயர்ச்சி காலங்களில் ஒரு சில மாதங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு சுபத்தன்மைகளை அதிகமாக தருவதாக அமையும். அது என்னென்ன மாதங்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அந்தந்த மாதங்களில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை வைத்துக் கொள்ளும் பொழுது அது இன்னும் வந்து உங்களுடைய சக்சஸ் பர்சன்டேஜை வந்து அதிகப்படுத்தியே தரப்போகுது. அது என்னென்ன மாதங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2021, ஜனவரி 2022, மே 2022, ஜூன் மற்றும் அக்டோபர் 2022. இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சக்சஸ்ங்கிறது இன்னும் அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதங்களில் எந்த தேதிகளில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னா, ஹெட்லைன்ஸ் டிவியில் ஒவ்வொரு மாதத்திற்கான எண்கணித பலன்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து அந்த தேதிகளையே ஒவ்வொரு மாதத்துலேயும் நான் வந்து முன்கூட்டியே நாங்கள் சொல்லிடுறது. அதாவது இப்போ வந்து செப்டம்பர் மாதம் வருதுன்னா அந்த செப்டம்பர் மாதத்துக்கான பலன்கள் நீங்கள் வந்து முன்கூட்டியே ஆகஸ்ட் 15-16 தேதிகளிலே உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் வந்துடும். நீங்கள் பார்த்து அதை குறித்து கொண்டு அந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது இன்னும் 100% ரிசல்ட்ஸுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது குரு பெயர்ச்சிக்கான பலன்கள். 2021 11வது மாதத்திலிருந்து அடுத்த வருடம் 2022 11வது மாதம் வரைக்குமான குரு பெயர்ச்சி பலன்கள். இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அடிப்படையில் பார்த்துருக்கோம், பிறந்த தேதிக்குரிய ராசியின் அடிப்படையில் பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பிறந்த தேதி தவிர இன்னும் சில எண்கள் வந்து சம்மந்தப்படும். அது என்னென்ன எண்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயரினுடைய எண். இந்த எண்களும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், முதல்ல உங்களுடைய பெயர் உங்களுக்கு பொருந்தி இருக்கா அப்படிங்கிறதெல்லாமும் நான் வந்து உங்களுக்கு இலவசமாகவே சரிபார்த்து சொல்கிறதா இருக்கேன். ஆனால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப் காண்பணும். கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோடு நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுகின்ற டீட்டெயில் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட நீங்கள் அனுப்பி விடுங்க. இதில் உங்களுடைய வியாபாரம் ஏதாச்சும் செய்துட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரை கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பெயர் சரியாக அமைஞ்சிச்சுன்னு வைங்க, அது தனிநபரோ வியாபாரமோ, பெயர் சரியாக அமைஞ்சிச்சுன்னா எல்லா பெயர்ச்சி காலகட்டங்கள்லையும் நிச்சயம் வந்து கெடு பலன்களை கம்மி பண்ணி நல்ல பலன்களை அதிகப்படுத்தி கொள்ளலாம். அதற்கு உங்களுடைய பெயரினுடைய எண் என்னங்கிறது தெரியணும், உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது எல்லாமே கரெக்டாக வந்து சின்கரனைஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நான் சொல்கிறதா இருக்கேன். இதுக்கான பொது பலன்கள் உங்களுக்கு ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பியிருப்பேன். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சதுலேருந்து தயவுசெய்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்கள் டைம் தாங்க. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் இது மாதிரி இருக்கிறதுனால ஒன் பை ஒன்னாக தான் நான் கொடுத்துட்டு வருவேன். மறக்காமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. நன்றி.